ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களை இன்றைய தினம் இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் இரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை மூலம் நட்சத்திரமும் அதன் பிறகாக பூராடம் நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்கள் ஆக ரிஷபராசி நேயர்கள் சற்று எதிலும் நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே பொதுவாக இன்றைய தினம் முக்கியமான ஏதேனும் செயல்கள் செய்ய வேண்டும் என்றால் முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் யாரையேனும் சந்திப்பதற்கு முக்கியமாக நேரம் பார்த்து புறப்பட வேண்டும் என்றால் அதனை செய்வதற்கு ஏற்ற உகுந்த நல்ல நேரங்களாக அமைகின்றவை காலை பொழுதினை பொறுத்தவரையிலும் காலை ஏழு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரையும் மாலை பொழுதுதனை பொறுத்தவரையிலும் மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இதனை பயன்படுத்தி கொண்டு விசேஷமான விஷயங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் கரிநாளாக அமையப்பெறுகின்றது ஆக தனி மனித சுபகாரியங்களை விலக்கி கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் இன்றைய தினம் கரணம் இந்த கரணத்தை பற்றி அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய தினம் கரணம் அமையப்பெறுகின்றது இக்குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்வது சிறப்பானது அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை ஒன்பது ம மணிக்க வேண்டும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி அந்த நேரம்தான் கரசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி அதாவது இறைவன் பிள்ளையாரை மாலை பொழுதில் சென்று வணங்கிவிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அந்த இரவு ஒன்பது மணி பத் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக தாம்பத்திய அமைப்புகளில் இணைகின்ற பொழுது அது அதிகபட்சம் கருதரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆக குழந்தை இல்லாத தம்பதியர்கள் தாராளமாக இந்த நேரத்தினை பயன்படுத்தி கொள்ளலாம் கடவுளின் அருளினால் எல்லாம் வல்ல இந்த பிள்ளையார் பெருமானினுடைய அருளினால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளா என்றால் சமூகம் பொருளாதாரத்தினை பொறுத்தவரையிலும் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாள்தான் அதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது இல்லற வாழ்க்கையில் சிறு தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் இன்றைய தினம் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அனுசரித்து சென்று விடுவது சாலச்சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வீண் பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் இன்றைய தினம் குடும்பத்திற்குள்ளாக விட்டு கொடுத்து செல்வதும் சமூகத்தில் நல்ல பெயர் பெறுவதும் உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து வந்தது என்றால் அந்த ஆரோக்கிய தொந்தரவுகளெல்லாம் விளக்கப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக என்ன பின்னடைவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அந்த பொன் பின்னடைவுகளெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் விலகிவிடும் ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பொருளாதார பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இவை இரண்டும் விளக்கப்படுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பின்னடைவுகள் இருக்குமாயின் அந்த ஆரோக்கிய பின்னடைவுகள் கொஞ்சம் ஹெவி மெடிசன்ஸ் மூலயமா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆக ஹெவி மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் தாராளமாக இன்றைய தினம் எடுக்கலாம் தொழில் சார்ந்த போட்டிகள் எதிரிகள் இவர்களை வெல்லுகின்ற நாளாக இந்நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்திதனை வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஏ யாரேனும் குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த மருத்துவம் நன்றாக கேட்கின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது உங்கள் பசங்களுடைய ஆரோக்கியம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்க அவங்க கொஞ்சம் மந்தமாகறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிப்பது மாதிரியான நாளாகவும் சாஸ்திர ஞானம் அதிகரிப்பது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்படுகின்றது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் அகல கடைய வேண்டாம் அது தேவையில்லாத பெரிய வாக்குவாதங்களில் கொண்டு சென்று விட்டுவிடும் இன்றைய தினம் பூர்வீக சொத்தை எந்த ஒரு பேச்சையும் எடுக்காமல் இருப்பது சிறப்பு வாழ்த்துக்கள் கடகம் கடகராசினரை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி திருப்தி இல்லாத ஒரு நிலையிலேயே நீங்கள் இருப்பீங்க மனசு ஒரு சஞ்சலத்தோடு இருப்பதை விட ஒரு மந்தத்தன்மை இனம் புரியாத ஒரு கவலை மாதிரியாகவே இன்றைய தினம் நகரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைய தினம் படிக்கிற பசங்களுக்கு கூட படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை அதிகரிப்பது மாதிரியான நாள் ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாக இந்த தொந்தரவுகளை எல்லாம் நீங்கள் கொள்ளலாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய நாள் விநாயக விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு செய்து தீமைகளை குறைக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை ஈட்டி நல்ல செய்திகளை எல்லாம் பெறுவீர்கள் வெளியிடங்களிலிருந்து நல்ல உங்களுக்கு உதவிகரமான செய்திகளும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது உங்களுக்கு அறிமுகமாகின்ற புதிய நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில உதவிகளோ பண வரவுகளோ லாபங்களோ ஏற்படப்போகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியூர் வாய்ப்புகள் வெளிமாநில வாய்ப்புகள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் தேடி வரும் அதனை நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி செல்வது உங்களுடைய கடமை வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் சிறு சிறு ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் குடும்ப உறவுகள் ஏதேனும் பேசுகின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அமைதி காத்து செல்வது குடும்பத்தில் நல்ல மேன்மையையும் அமைதியையும் நிலவச்சையும் கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் கூர்ந்து கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இன்றைய தினம் ஏதேனும் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அது குடும்பத்திற்குள்ளாகவும் வெளிவட்டாரங்களிலும் உங்களுடைய பேச்சுக்கு சிறு சிறு அவமான அமைப்பைப் போல ஏதாவது ஒரு தொந்தரவை ஏற்படுத்திவிடும் ஆக சற்று கொடுக்கல் வாங்கல்களிலும் பேச்சுவார்த்தைகளிலும் குடும்ப அமைப்புகளிலும் இம்மூன்றிலும் சற்று நிதானத்தன்மையையும் கவனத்தையும் பின்பற்ற வேண்டிய நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களே துலா ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பின்னடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இன்றைய நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது ஆலயங்கள் செல்வது சாஸ்திரங்கள் பயில்வது உயர்கல்வி பயில்வது மருத்துவம் எடுப்பது இதற்கெல்லாம் சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு இந்த வழக்குகள்லாம் நடந்துகிட்டு தான் அந்த வழக்குகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இந்நாள் பொன்னாளாக அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் விரயங்கள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமைவதனால் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களை முடிந்தவரையிலும் கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் வெளியிட வாய்ப்புகளெல்லாம் தேடி வருகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது இந்த வெளியூர் வெளிமாநிலம் போன்று ஏற்கனவே வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரயங்கள் எல்லாம் சற்று குறைகின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய நாள் சகலத்திலும் நல்ல மேன்மையை வழங்கும் வாழ்த்துக்கள் தனுசு தனுசுராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஏற்றமான நாளாக அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி தாங்க எதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இலக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி அடித்து உடச்சிருவீங்க தொழில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் கடன் தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வருகின்ற நாளாகவும் ஒரு ஒரு பொது சபையில் உங்களுடைய கரம் ஓங்கி நிற்கின்ற உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மந்தத்தன்மையினை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாளாகவும் அல்லது என்னடா இந்த தொழிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி தொழில் சார்ந்து சில சலிப்புத் தன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமைவதனால் தொழிலில் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பினை காட்டி எதிர்வருகின்ற வாடிக்கையாளரினுடைய மனது நோகும்படி நம்ம செஞ்சிடக்கூடாது அதனால் சிரித்த முகத்துடன் தொழிலை அணுகுவது மிக மிக நல்லது உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளோ உயர் அதிகாரியினுடைய தலையீடுகளோ இருந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் தொலைதூர யாத்திரைகள் செல்வதற்கும் இந்நாள் உகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகளோ அல்லது தகப்பனாரோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவது மாதிரியான அமைப்பு என்ற எதினம் இருப்பதனால் தகப்பனார் எதுனும் பேசுகிறாருனா கொஞ்சம் அமைதி காத்து போகிறது நல்லது தகப்பனாருக்கு ஏதாவது உடல் தொந்தரவுன்னா உடனடியாக மருத்துவத்தை நாடுவது சிறந்தது இன்றைய தினம் உயர்கல்வி பயில்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் வேலை மாற்றங்களுக்கு முயற்சிப்பதற்கு நன்னாளாகவும் இந்நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கிய ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு தொந்தரவு இன்றைக்கி வந்துகிட்டே இருக்கும்ங்க குறிப்பாக வயசானவங்க அதே போல் அன்பு நண்பர்களே குடும்பத்திற்குள்ளாகவும் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியம் குடும்பம் இந்த ரெண்டு விஷயங்களிலும் மிக மிக அமைதியும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று யாருக்கும் தெரியாதன மறைமுகமான சில விஷயங்கள் செய்வதெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்